drop it. Hi guys, I'm Thomas and you're watching my channel. Yeah, ini kena paaka porna back tour. Kakkuske tour pandranga back tour panna kudada na. Na kepen. Yeah, na kepen. Back tour panna kudada. Panna kudada pa. Din sonna eppadi irukum. Correct da. Panna pe kudada. Watch inside my bag. Vaanga paakalam. Okay, first வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு கொச்சிவாவோட ஒரு பேகும் ஒரு 10 லிட்டர் பேக், அப்புறம் நம்மளோட ஹெர்குலஸோட ஒரு பேக், சைக்கிளிங் பேக். ஓகே, இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா மெயின் பர்பஸ் சொல்லிட்டேன், சைக்கிளிங்க்கு தான் வாங்கினேன். இப்போ இந்த பேக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, நான் என்னென்னலாம் வந்து சைக்கிளிங் போகும்போது கேரி பண்ணுவேன், அதே மாதிரி வந்து எசென்சியல்ஸ் சைக்கிள் ஓட்டுறவங்க எசென்சியல்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேண்ட், கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் பேண்ட் கண்டிப்பாக வந்து தேவை. எல்லா சைக்கிளிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்மார்ட் பேண்ட் தேவை. நாட் ஓன்லி சைக்கிளிஸ்ட், ஒரு அத்லெட்டோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பேண்ட் தேவை, கன்ஃபார்மாக தேவை. ஓகே, நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கொச்சி வாட் ப்ளூ கலர் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணால் ஓகே கூலர்ஸ் யா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதை போட்டுட்டு நிறைய இது பண்ணுறது. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ட்ரைபாட், இது வந்து எங்களால் டக்குன்னு வந்து ஷூட் பண்ணோன்னா வந்து ஐ ஜஸ்ட் யூஸ் இட். இது வந்து ஒரு கெனான் 1500, ஒரு 1/2 kg கேமரா அது தாங்கும். யூஸ் பண்ணுறக்க பார்த்தாப்பா சொல்கிறேன். அடுத்து நம்மளோட பர்ஸு, அதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை. ஆமாம், ரெண்டு கார்டு இருக்குது, அப்புறம் என் பழைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த கார்டை நான் திருப்பி வச்சுருக்கேன்னா செக்யூரிட்டி பர்பஸ்ப்பா. டார்ச்சு ஆனால் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் டார்ச் தேவைப்படாது நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சில்லற காசு, இது எதுக்குன்னா வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட. அதே மாதிரி வந்து சில்லற காசு நிறையா இருக்கே உள்ள, சில்லற கீழே விடாத உழுது. அதே மாதிரி வந்து க்ளவுஸ், யா நீங்கள் யோசிக்கலாம்டா இவ்வளோ பழைய க்ளவுஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீ மாற்றலாமேனு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எவ்வளோ தான் பழசானாலும் அது எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒன்றும் கிழிஞ்சலாம் போலையே, ஜஸ்ட்டு பழசமெண்ட் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து காய்ஸ் எல்லா ரைட்டுக்கு போயிட்டு வந்த உடனே நீங்கள் க்ளவுஸை கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி உள்ள ஒரு ஸ்கின்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, அதே மாதிரி வந்து உள்ள ஒரு ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வந்து தர லைவ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற லைவ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இது நீங்கள் வந்து ரெகுலராக ஆஃப்டர் எவ்ரி ரைடு வந்து வாஷ் பண்ணணும். இது இந்த ஸ்டெயின் போக மாட்டேங்குது, பிகாஸ் ஹேண்ட்ரில் சம்திங் ஏதோ கிரீஸ் சம்திங். ஆனால் கைஸ் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு க்ளவுஸ் போட்டு ஓட்டுறது ஒரு சேஃப்டி, ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஓகே, கொஞ்சம் சில்லற காசுலாம் இருக்குது, இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே, அடுத்து இந்த டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஜிப்பில் அந்த பேக்கில் டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப், யா நான் க்ளவுஸ் போடாத போது. ஸோ ஒரு கேப், யா இது எதுக்குன்னா வந்து நான் ஹெல்மெட் போடாத போது இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து சைக்கிளிங் போவேன். எப்போவுமே மண்டேல ஏதாவது கேப்போ ஹெல்மெட்டோ கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், பிகாஸ் நம்ம வந்து ஒயரெல்லாம் யூஸ் பண்ணிடுவோம்னால ஆச்சுப்பா. அடுத்து தான் மேட்டரே அலன் கீ செட்டு, அழகான அலன் கீ செட்டு இது. ஸோ ஒரு அலன் கீ செட்டு, யா இதை ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் உங்களுக்கு. இது அலன் கீ செட் எதுக்குன்னா வந்து என் சைக்கிள் வந்து பாதி பார்த்திங்கன்னா அலன் கீ தான். ஸோ அதே மாதிரி வந்து அலன் கீ செட் கம்மியாக தான் வந்துச்சு, சம்திங் 250 to 300 தான் வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில், அவ்வளோ கூட வரல, 200 தான் வந்துச்சு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில். அது இங்கே க்ளோஸ் பண்ண முடியாதுப்பா, ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம். அடுத்து வந்து இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், ஒரு செட் ஆஃப் சாக்ஸ். ஏன்னா வந்து அவசரத்தில் எதுவுமே நான் வந்து தேடிட்டுலாம் இருக்க மாட்டேன், டக்குன்னு போயிட்டு டக்குன்னு நான் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் எல்லா எல்லா ரைடும். நம்ம தூக்கி வச்சிடலாம், இங்கே காட்டுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு மாஸ்க் மாதிரி இந்த ஃபேஸில் ஃபுல்லாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது, ஒரு டவல். ஸோ டவல் எப்போவுமே இருக்கும், ஸ்வெட்டிங் ஆகும் சரி, அதான் இந்த டவல் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் ஐட்டம் சோறு, யா எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் வந்து நியூட்ரி சாய்ஸ். டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் எனக்கு அப்படி கிடையாது. திஸ் இஸ் மை ஃபேவரட் பிஸ்கெட், ஆல் டைம் ஃபேவரட் பிஸ்கெட். ஓகே, ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கில் இருக்க பொருள்லாம் இது. ஸோ இந்த பேக் நான் எப்போவுமே சைக்கிளிங் போகும்போது நான் மாட்டிப்பேன். இந்த பேக் நீங்கள் வாங்கினா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜஸ்ட் கோ செக் இட். அப்படியே ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா
மை ஃபேவரட் பேக். யா, இது வரத்துக்கு நான் எவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டேன் இந்த பேக் வாங்கிறதுக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நான் எல்லாத்தையும் கீழே கொட்டி வச்சுறேன், அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது ஒன்று ஒன்று இருக்கணும் ரொம்ப கஷ்டம் கைஸ், சத்தியமாக. யா 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 யா, இது வந்து என் கீ. ஸோ இந்த பேக்கில் வந்து மொத்தம் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஒரு வைடர் கம்பார்ட்மெண்ட், ஒரு கையை உள்ளே போவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி, எக்ஸாம்பிள் மணி பாக்கெட் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் கைஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து இது ஒரு சைஸ் எப்படி பார்க்கணும்னா, இங்கே பாருங்கள், ஒரு சாம்சங் ஃபோன், சாம்சங் J7 ஃபோனு, அது வந்து ஒரு அது வந்து உள்ளே போகுது. இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோன் உள்ளே வைக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்து கீ ஹோல்டர். இங்கே ஒரு கீ ஹோல்டர் தராங்க, அதே மாதிரி வந்து உள்ளே வந்து சில்லற காசு தான் இருக்குது. அது தவிர வேற சொல்லப்படுகிறது, இது சைக்கிள் பேக்கில் மாட்டணும். இது வந்து ஒரு எலாஸ்டிக், இதை வந்து உங்கள் சைக்கிள் சீட்டில் வந்து ஜஸ்ட் வெல்க்ரோ டைப் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் மாட்டிட்டால் மேட்ரு ஓவர். இதை போகிறமாக வச்சுட்டு நம்ம என்னென்ன பொருளாக வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எமர்ஜென்சி லைட், சைக்கிளிங்கோட SOS லைட்டும் நார்மல் சைக்கிளுக்கு இருக்கிற லைட் இது. ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஒரு கார்ட் நைஃப். யா, அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் கம்மி தான். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், நீங்கள் ஜஸ்ட் கோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எதுக்கு நான் வந்து ஏதாவது வந்து தேவைப்படுது அவசரத்தில் எதாவது கட் பண்ணணும்னா வந்து இது. நான் இங்கே என் வீட்டில் ஒன்று வச்சுருப்பேன், சைக்கிள்லேயும் ஒன்று வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ நான் எல்லா பொருளும் அப்படி தான், இது ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதுன்னா அதை ஒன்று வாங்கி வச்சுப்பேன். ஓகே, அடுத்து வந்து மோட்டோமேக்ஸ். இது எதுக்கு நான் வந்து சைக்கிள் ரிம், ஃப்ரண்ட்டில் இருக்க அலாய் ரிம்முக்கு வந்து அலாய் ரிம்மை வந்து துடைக்கிறதோ இல்லை வந்து சைக்கிளோட ஃப்ரேமை துடைக்கிறதோ கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் வாட்டர் போட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் இது போட்டு பண்ணலாம், பெஸ்ட்டு. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவருக்குனா வந்து இதை டைட் பண்ணுறதுக்கு. யா, இது பேக் லைட், இது போகிறதுக்கு வேலை செய்யலை பிகாஸ் பேட்டரி இல்லை. சரி, நானும் எதுக்கு லாக்டவுன் வாங்க வேணாம் அப்படின்னு விட்டேன். அடுத்து வந்து ஒரு SOS லைட். இதே மாதிரி பேக்கில் வந்து சைக்கிள் டயரில் மாட்டிருப்பேன், சைக்கிள் பேக் ரிம்மில் மாட்டிருப்பேன் அதை. ஸோ அடுத்து வந்து இது வந்து என் சைக்கிள் ஃபோன் ஸ்டாண்டுக்கு கிரிப்பர், ஒரு கிரிப்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து என் செயின் கியர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டெலிவரும் பேக்கில் கியரும், அதை ஜஸ்ட் வந்து வைப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு திங். இது வந்து ஒன்றும் இல்லை, ட்ரிம்மருக்கு கொடுத்தாங்க, அதை அப்படி வச்சுட்டாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் வந்து லைட்டில் லைட்டோட வரது தான். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்களா ட்ரைபாட், அதுக்கோ அது மவுண்ட் பண்ணுற ஸ்டாண்டு இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலன்கி. இது எதுக்குன்னா வந்து அந்த ஃப்ரண்ட்டில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்டில் பார் வச்சுருப்பேன், அந்த இதுக்கு தான் இது. அடுத்து எப்போவுமே சொல்ல மாதிரி ஒரு சார்ஜர், நம்ம கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பவர் பேங்க் இருக்கும், அந்த பவர் பேங்க் வந்து. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் கேபிள், நம்ம கூட எப்போவுமே ஒரு பவர் பேங்க் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த பவர் பேங்க் வந்து சாம்சங்கோ ரியல்மியோ ஏதோ ஒரு பவர் பேங்க் நம்ம கூட கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுருப்போம் சைக்கிளிங் போகும்போது. ஓகே கைஸ், அவ்வளோதான் என் சைக்கிளிங் பேக்குள்ளே இருந்ததும் எல்லாமே இவ்வளோ தான். ஸோ நான் வேறு எதுவும் சைக்கிளிங் எடுத்துகிட்டு போக மாட்டேன், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போவேன், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஹெல்மெட்டும் இந்த கேஜெட்ஸும் மட்டும்தான். ஸோ க்ளவுஸ்லேருந்து ஷூ, என் டிஷர்ட்டு, கையில் போடுற ஸ்கின்ஸு, ஹெல்மெட்டு, கிளாஸு, ஃபேஸ் மாஸ்க்கு, நான் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு சைக்கிளிங் போவேன். ஸோ நம்ம பாடியில் எவ்வளோ வெயிட் ஏறுதோ அவ்வளோக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிடும், லாங் போக முடியாது. இங்கே காய் சைக்கிள் யூஸ் பண்ணுறேன்னா பைக் ஆர்க் டேஷ் 2018 மாடல். ஸோ இதோட ப்ரைஸும் இதோட ப்ராடக்ட் எப்படி நீங்கள் இந்த சைக்கிளை வாங்கணும், அதே மாதிரி வந்து இந்த சைக்கிள் மூணு ரிவ்யூ கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அட்ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யா பிடிச்சிருந்துச்சுன்னா சைக்கிளை வாங்கலாம். இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சைக்கிளை வாங்கித்தரேன். என்ன சொல்கிறீங்க? வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜித் தாமஸ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தாமஸ்.